வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக இலங்கையின் மதிய நேர செய்திகள். பசில் பதவி விலக வேண்டும் பிமல் கூட்டணி. எரிபொருள் விலை உயர்வின் பின்னணியில் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச பதவி விலக வேண்டுமென்று போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர் பிமல் கூட்டணியினர். கடந்த தடவை கம்பன் பிளவுக்கு எதிராக பாரிய பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதோடு எரிபொருள் வெளியேற்றத்தின் பின்னணியில் அவரை பதவி நீக்குவதற்கும் கடும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த நிலையில் பிமல் கம்பன்பில வாசுதேவ உட்பட 11 கட்சிகளின் பங்காளிகள் இவ்வாறு கடிதம் எழுதியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு ரயிலில் மோதுண்டு யுவதியொருவர் உயிரிழந்திருக்கின்றார். கொழும்பு ரயிலில் மோதுண்டு இளம் யுவதியொருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு இன்று விடுத்துள்ள விசேட அறிக்கையில் இந்த தகவலை தெரிவித்துள்ளனர். கொழும்பு பம்பலப்பேட்டை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பம்பலப்பேட்டை ரயில் நிலையத்துக்கு அருகில் மருதானையிலிருந்து பெலியத்த நோக்கி பயணித்த ரயிலில் மோதுண்டே குறித்த யுவதி உயிரிழந்திருக்கின்றார். மாளிகை தென்ன வியாங்குட பிரதேசத்தினைச் சேர்ந்த 19 வயதான யுவதியே இவ்வாறு உயிரிழந்திருப்பதுடன் இவரது சடலம் மாதம்பை வைத்தியசாலையின் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. அரச வைத்தியசாலைகளில் சிகிச்சை இல்லை, தனியார் மருத்துவமனைகளை நாடும் நோயாளர்கள். அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் 3 நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள காரணத்தினால் ஹட்டன் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் நோயாளர்கள் கடும் அசௌகரியங்களுக்கு இலக்காகி இருக்கின்றனர். அரச வைத்தியசாலைகளில் சிகிச்சை இல்லாத காரணத்தினால் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற நோயாளிகள் வரிசையில் காத்திருக்கின்றனர். அரச வைத்தியசாலைகளில் சிகிச்சை செய்ய கிடைக்காததினால் வாழ்க்கை செலவு அதிகமாக இருந்ததனாலும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற பெருந்தொகையை செலுத்த வேண்டி இருப்பதாக நோயாளிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். அரசாங்கத்துக்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சி உட்பட ஏனைய கட்சிகளுடன் இணைந்து செயற்பட தயார் நளின் பண்டார. ஐக்கிய தேசிய கட்சி உட்பட அரசாங்கத்துக்கு எதிரான அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயற்பட தயார் என்று ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஏனைய கட்சிகளுடன் பொது புரிந்துணர்வை ஏற்படுத்தி பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரான நளின் பண்டார அறிவித்திருக்கின்றார். பொருட்களின் விலைகள் மேலும் உயரும். பொருட்களின் விலைகள் மேலும் அதிகரிக்கும் கடினமான விடயமாக இருந்தாலும் அதனை செய்ய வேண்டிய நிலைமை உள்ளதாக அமைச்சர் யோன்சன் பெர்னாண்டோ அறிவித்துள்ளார். வைரஸ் பெருந்தொற்று நிலைமை முழுமையாக கட்டுக்குள் வரும் வரை இந்த நிலைமைக்கு நாம் முகங்கொடுத்தே வேண்டுமென்று உணவுப் பொருட்களின் விலைகள் மற்றும் எரிபொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்படுவதை நாமும் விரும்பவில்லை. அனைவரும் இதனால் பாதிப்பு விருப்பம் இல்லாவிட்டால் கூட அதிகரிப்பை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் யோன்சன் பெர்னாண்டோ. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்க 24 மணித்தியாலே அவகாசம் கூறிய அமைச்சர். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்க சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்கல 24 மணித்தியாலே அவகாசத்தை கூறியிருக்கின்றார். அரச வைத்திய அதிகாரிகள் சங்க பிரதிநிதிகளுக்கும் சுகாதார அமைச்சருக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அரச வைத்திய அதிகாரி சங்கத்தினர் நாடாளுமன்ற ரீதியில் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றார்கள். 2வது நாளாக பணிப்புறக்கணிப்பு இடம்பெற்றுள்ளது. இதையடுத்து அரச வைத்திய அதிகாரி சங்கத்தினருடன் அமைச்சர் ஹெகலிய ரம்புக்கல விசேட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார். இதன்போது அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்க 24 மணித்தியாலை அவகாசம் கூறியிருப்பதுடன் அமைச்சரின் சாதகமான பதில் கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று அரச வைத்திய அதிகார சங்கம் அறிவித்துள்ளது. இதேவேளை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் நிறைவேற்று செயற்குழு இன்றும் நிலைமையை மதிப்பிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா பழைய பேருந்து நிலையத்தில் சடலம் மீட்பு. வவுனியா பழைய பேருந்து நிலையத்தின் முன்பாக அமைந்துள்ள வர்த்தக நிலையத்தின் வாயில் பகுதியில் முதியவர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். மீட்கப்பட்ட சடலம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் பழைய பேருந்து நிலைய பகுதியில் உள்ள தொலைபேசி விற்பனை வர்த்தக நிலையத்துக்கு முன்பாக முதியோர் ஒருவர் எவ்வித அசைவுமின்றி உயிரிழந்த நிலையில் காணப்படுவதாக வர்த்தகர்கள் போலீசாருக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையிலே சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் விசாரணையை முன்னெடுத்திருக்கின்றார்கள். இதேவேளை குறித்த முதியவர் பழைய பேருந்து நிலையத்தில் தினசரி நடமாடி திரிபவர் என்று பொதுமக்கள் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. 2வது திருமணம் செய்து கொண்ட கிரிக்கெட் வீரர் மகள ஜெயவர்தன விமான பணிப்பெண்ணை மறந்தார்.
இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவரும் புதிய பயிற்றுவிப்பாளருமான 44 வயதான மகளை ஜெயவர்தன விமான பணிப்பெண் ஒருவரை திருமணம் செய்துள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளன. மகளை ஜெயவர்தன ஏற்கனவே விவாகரத்து பெற்றவர். கடந்த 18ஆம் தேதி தென் மாகாணத்திலுள்ள ஹோட்டலொன்றில் மகளவின் திருமணம் நடைபெற்றுள்ளதாகவும் அவர் சிறிலங்கன் விமானத்தில் பணிப்பெண்ணாக பணிபுரியும் ஒருவரை இவர் திருமணம் செய்திருக்கின்றார். எதிர்வரும் ஜனவரி 1ஆம் தேதி தொடக்கம் இலங்கை அணியின் பயிற்றுவிப்பாளராக மகள பொறுப்பேற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலையில் மீனவர்கள் போராட்டம். திருகோணமலை கடற்பகுதியில் மீன்வளம் பாதிப்புக்குள்ளாகுவதாகவும் அதனால் தாம் முற்றாக பாதிக்கப்படுவதாகவும் அதனை தடுக்க வேண்டும் என்று கூறி சிறு மீன்பிடி மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டுள்ளனர். திருகோணமலை மணிக்கூண்டு கோபுரத்தின் அருகில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருப்பதுடன் சிறு வள்ளங்களின் மூலமாக தூண்டில்கள் உபயோகித்து குறித்த மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபடும் கடற்பகுதியில் சில பாரிய மீனவ படகுகள் மீன்பிடியில் ஈடுபடுவதன் காரணமாக தாம் மீன்பிடியில் ஈடுபடும் பகுதிகளில் மீன்பலம் பாதிப்பாக இருப்பதாகவும் தாம் முற்றாக பாதிக்கப்படுவதை வலியுறுத்தி குறித்த போராட்டம் ஈடுபட்டுள்ளனர். திருகோணமலை மணிக்கூட்டு கோபுரத்திலிருந்து வடகரை வீதியூடாக கடல்முக வீதி வரை பேரணியாக சென்ற மீனவர்கள் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். கண்டி மாநகர சபைக்குள் தமக்கள் அடித்து கொண்ட பெரமுன உறுப்பினர்கள். கண்டி மாநகர சபை 2022ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் எதிர்கட்சியான புதியன பெரமுனவின் உறுப்பினர்கள் ஆனந்த சனத்குமார் பெரமுனவரால் தாக்கப்பட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் ஆளும் கண்டி மாநகர சபையில் 2022ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டது. மீனவர்கள் கைதுக்கு எதிராக தமிழகத்தில் போராட்டம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள 68 மீனவர்கள் விடுதலை செய்யக்கோரி ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டத்தினைச் சேர்ந்த மீனவர்கள் தங்கச்சி மடத்தில் இன்று ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். குறிப்பாக கடந்த சனி ஞாயிறு திங்கள் ஆகிய 3 நாட்களிலும் புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 68 மீனவர்களையும் அவர்களின் 10 விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததன் அடிப்படையில் கைது செய்து யாழ் மற்றும் வவுனியா சிறையில் அடைத்துள்ளனர். கனடாவில் இருந்து யாழ்ப்பாண இளைஞனுக்கு வந்த 3000 கோடி ரூபாய் தேடி வந்த 3 பேர் கைது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞன் ஒருவரின் வங்கிக் கணக்குக்கு வந்த 3000 கோடி ரூபாயை பெறும் நோக்கத்துடன் இளைஞனின் உறவுகள் வீட்டுக்கு சென்று அச்சுறுத்தல் விடுத்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தென்னிலங்கையைச் சேர்ந்த சிங்கள நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதுடன் அரியாரியைச் சேர்ந்த இளைஞன் ஒருவரின் வங்கிக் கணக்கில் கடந்த வருடம் 3000 கோடி ரூபாய் பணம் வைப்பிலிடப்பட்டது. இதனால் சந்தேகமடைந்த மத்திய வங்கி அந்த பணத்தை முடக்கியது. கனடாவில் இணையதளம் மூலம் மோசடி மூலமாக திருடப்பட்ட பணமே அது கருதப்படுகின்றது. அந்த இளைஞன் தற்சமயம் சிஐடியினரால் கைது செய்யப்பட்ட பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளார். அந்த பண திருட்டில் அவர் தொடர்புபடுவதற்கான ஆதாரங்கள் இருக்கவில்லை. இதையடுத்து வவுனியாவில் அந்த இளைஞன் தங்கியிருந்த போது மத்திய வங்கி ஊழியர் என்று கூறி ஒருவர் உட்பட்ட குழுவினால் அந்த இளைஞன் கடத்தப்பட்டார். எனினும் அவர் தப்பியோடி போலீசால் சரணடைந்ததை தொடர்ந்து கடத்தல்காரர்கள் கைதாகியிருக்கின்றனர். அதன் பின்னரும் அந்த இளைஞன் மூலமாக பணத்தை பெற பல தரப்புகள் முயன்று வந்ததாக கூறப்படுகின்றது. இதனால் இளைஞன் அடையாளம் தெரியாத இடமொன்றில் வாழ்ந்து வருவதாக கூறப்படுகின்றது. அரியாலையில் இளைஞனின் உறவுகள் வீட்டுக்கு நேற்றிரவு சென்ற குழுவொன்றும் குடும்பத்தினரை அச்சுறுத்தியிருக்கின்றனர். இளைஞனின் இருப்பிடத்தை கேட்டிருப்பதுடன் அவரது தொலைபேசி இலக்கத்தையும் கூறியிருக்கின்றனர். சக்தி மிக்க அரசியல் செல்வாக்குள்ளவர்கள், அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள், மத்திய வங்கியைச் சேர்ந்தவர்கள் என்று வாய்க்கு வந்ததையெல்லாம் அடித்து விட்டுள்ளனர். இளைஞன் சம்மதித்தால் பணத்தை உடனடியாக எடுக்கலாம், அவருடன் பேச வேண்டும் என்று கூறி இளைஞனின் தொடர்பை எடுத்து தருமாறும் அச்சுறுத்தி வருகின்றனர். குடும்பத்தினர் யாழ் போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படவும் இருக்கின்றனர். ஜனாதிபதியின் தேசிய ரீதியிலான சேதன பசலை உற்பத்தி திட்டம் தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்கம் செய்முறை பயிற்சியம் நளீம் அவர்களின் தலைமையில் ஈராவூர் நகரசபையின் திண்மக்கழிவு முகாமைத்துவ பிரிவில் இடம்பெற்றுள்ளது. கட்டாருக்கான பிரத்யேக விஜயம் செய்துள்ள திகாமடுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் முசாரப் அவர்களுக்கு கட்டாரில் வாழ்கின்ற புத்தளம் பிரதேச அமைப்புகளுக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. குறிப்பாக புத்தளம் பிரதேச அறிவக்காடு குப்பை திட்டத்தை நிறுவுவதற்கான முயற்சிகள் உங்களால் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் நிகழ்வில் வேண்டுகோள் ஒன்றும் விடுவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மரண அறிவித்தல்.
கிளிநொச்சி கரக்காத்தீவு பூநகரினை பிறப்பிடமாக கொண்ட திருநாவுக்கரசு பத்மாபதி அவர்கள் 2021 12 மாதம் 22 இறைபாதம் அடைந்துள்ளார். அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்கின்றோம். அவரின் பிரிவில் துயரரும் உற்றார் உறவுகள் நண்பர்களும் எமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தகவல் கிளிநொச்சி பூநகரி வாழ் மக்கள்.